திமுகல இருந்து வந்து எம்எல்ஏ இருக்கீங்க, நீங்க வந்து பாக்குறீங்க, உங்களை கட்சியில எடுத்து எடுத்தா என்ன பண்ணுவேன்? கட்சியில தைரியம் தான் இருக்கு சொல்லுங்க. எனக்கு சொன்னேன் நீங்க வந்து சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, இன்னும் எடுத்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நான் தொடர்ந்து வந்து பொதுமக்களுக்கு உழைப்பதாக தான் சட்டமன்ற உறுப்பினராக ஆனதை தவிர இவர்களோட பேச்சுக்கெல்லாம் நான் கேட்பதற்கு ஆளாக இல்லை. பொறுப்பு கேட்டேன், கேட்டதோட மூணு நாள் பொறுத்துக்குள்ள கேட்பாங்கன்னு சொல்லி நான் ஒரு லெட்டர் மட்டும் கொடுத்து அத்தோ ஒதுக்கிட்டேன். அப்புறம் வந்து திரும்ப வந்து அவர் என்ன சொல்கிறாரு, அந்த சிட்டேசன் ஒரு பொறுப்பாளர் நியமிக்கும் போது செல்வனாக இருந்தால் அவர் நியமிச்சுட்டாரு. சரி நினச்சா அப்புறம் அதே மாதிரி தான் இருப்பேன்னு சொன்னேன். ஆனால் வந்து இப்போ ஒரு பிள்ளைகள் வாரிசாக இருக்கக்கூடிய இந்த இந்த நாட்டில் தலைவர் சொன்னார், பிள்ளை சொன்னார், தந்தை சொன்னார், பிள்ளை சொன்னார், இப்போ வந்து அவருடைய பேரன் சொல்லக்கூடிய அளவுக்கு இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. அவர் பிஜேபியில் சேரவில்லை, ஆனால் என்னை போன்ற மூத்த கட்சிக்காரர்களும் நீண்ட காலமாக அரசியலில் இருக்கிற கு க செல்வம் போல இருப்பவர்கள் வெளியேறுவதற்கு காரணம் அவர்கள் குடும்பத்திலே இருக்கின்ற மகன், மருமகன், பேரன் அவர்கள் கட்சி நிர்வாகிகளை மதிக்காததால் தமிழ்நாட்டில் குடும்ப ஆட்சி குடும்பத்தினர் கட்சியை நடத்துவது பிஜேபி தமிழ்நாடு மாநில பிரிவு கடுமையாக எதிர்க்கும். இன்றைக்கு இந்திய திருநாட்டின் வரலாற்றில் ஒரு பொன்னால் ஏறத்தாழ 492 ஆண்டுகளாக ஒரு இழுபறி நிலையிலிருந்து ஒரு சமநீதி தீர்ப்பு நமக்கு கிடைத்ததன் அடிப்படையில் இன்றைக்கு அயோத்தியில் ராம ஜென்ம பூமியில் இந்திய மக்களின் கனவான ராமர் கோவில் கட்டுகிற அடிக்கல் நாட்டு விழாவில் பாரத பிரதமர் மாண்புமிகு மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு அந்த அடிக்கல் நாட்டு விழா பூஜையிலே ராமரே அவதாரம் எடுத்து வந்ததை போல அமர்ந்து அந்த அடிக்கல் நாட்டு விழாவை இன்னைக்கு நடத்தினார். இந்தியாவில் இருக்கிற 130 கோடி மக்களும் அதை உற்சாகத்தோடு கண்டுகளித்தார்கள். இன்றைக்கு அதனுடைய தொடர் நிகழ்ச்சியாக கமலாலயத்தில் காலையிலிருந்து ராம புகழ் பாடுகிற பாடல்கள் இங்கே பாடப்பட்டு பிரதமர் அவர்கள் அடிக்கல் நாட்டு விழா முடிக்கிற வரை இங்கே நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் கு க செல்வம் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். அவரை பொறுத்தவரை எனக்கு தெரிந்தவரை இன்றைக்கு எம்ஜிஆருடைய அண்ணன் மகனும் நமது கட்சியில் இருக்கிறார். எம்ஜிஆருடைய சகோதர அண்ணன் மகனுடைய மூத்த மகளும் நம்முடைய கட்சியில் இருக்கிறார். எம்ஜிஆருடைய வளர்ப்பு மகள் கீதா மோகன் அவர்களும் பிஜேபியில் இருக்கிறார். இன்றைக்கு இங்கே வருகை தந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினரான கு க செல்வம் அவர்களும் எம்ஜிஆர் அவருடைய செல்ல பிள்ளை என்பது பலருக்கு தெரியும். அந்த செல்ல பிள்ளையும் இங்கே வந்திருக்கிறார். அவரை வருக வருக என்று வரவேற்கிறேன், அனைவரின் சார்பால் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற எங்களுடைய மரியாதைக்குரிய துணைத் தலைவர்கள் அண்ணன் வி பி துரைசாமி அவர்கள், அண்ணன் எம் என் ராஜா அவர்கள், எங்களுடைய பொதுச் செயலாளர் கே டி ராகவன் அவர்கள் உட்பட அனைத்து மாநில மாவட்ட தலைவர்களுக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நம் இங்கே அண்ணன் அவர்கள் உங்கள் நிருபர்களை சந்திக்கிறார்கள். வணக்கம். இன்றைய தினம் நடைபெற இருக்கும் ராமஜென்ம பூமி அடிக்கல் நாட்டு விழாவிற்கு கலந்து கொண்டு முன்னிலை வைத்து நடத்தி கொடுத்திருக்கும் இந்த நாட்டினுடைய பிரதமர் மோடிஜி அவர்களுக்கும் அதே போன்று நோட்டாஜி அவர்களுக்கும் இந்த மாநிலத்தினுடைய தலைவர் முருகன் அவர்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் தலைவர் அவர்களுக்கும் நான் முதற்கண் நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்று தினம் ஒரு 5 குறிக்கோள்களை எடுத்துரைத்தேன். இன்று நான் அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொள்ள இருக்கும் பாரத பிரதமர் திரு மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு என மனமார்ந்த நன்றியை பாட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று நேற்று நாடகர்களிடம் சொன்னேன். அடுத்தது நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஆயிரவிளக்கு தொகுதியிலே நுங்கம்பாக்கத்திலே 2 முன்தூக்கிகள் கேட்டேன். அதற்கு நம்முடைய சரவணர்கள் உதவி புரிவதாக சொல்கிறார். அதையும் வந்து அந்த அவர்களிடையே எடுத்து சொன்னேன்.
சொல்லுகின்ற பொழுது அது ஒரு லிப்ட் சாங்ஷன் ஆயிடுது, இன்னொரு லிப்ட் வந்து வரணும், அது அது பொதுமக்களுடைய இடைஞ்சலாக இருக்க போகுது, வர இருக்க தேர்தலுக்குள்ள வந்து முடிச்சிடணும்னு சொல்லி போய் நான் கேட்டேன். கேட்டதுக்கு பண்ணி கொடுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போன்று தமிழகத்தில் உள்ள ராமேஸ்வரத்தில் கோயில் உள்ள பகுதிகளில் எல்லாம் எல்லா இடங்களையும் அகலப்படுத்தி இன்று அயோத்தி நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. அதே போன்று ஒரு அந்த அங்கே கோயிலையும் கட்டித்தர வேண்டும் என்று ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு நட்டா விட்டு எடுத்துரைத்தேன். என்னுடைய தொகுதி மக்களுக்காக இது போன்று ஒரு மூத்த தலைவரும், அதே டெல்லியிலே போய் நீங்கள் பார்த்தால் எல்லாருமே வந்து எல்லா கட்சிக்காரர்களும் சமமாக பழகுவார்கள். ஆனால் நான் வந்து இந்த சட்டமன்றத்தினுடைய சட்டமன்றத்தின் உறுப்பினராக இருக்கிறேன். ஆனால் நான் போய் வந்து சொல்வது அவர்களுக்கு வேதனையாக இருக்கின்றது. பிரஸ்காரெல்லாம் கேட்டாங்க, இது போல் வந்து திமுகலேருந்து நீ வந்து எம்எல்ஏவாக இருக்கீங்க, நீங்கள் வந்து பார்க்குறீங்க, உங்களை கட்சியில் எடுத்தால் என்ன பண்ணுங்க, கட்சியில் தைரியம் தான் எடுக்க சொல்லுங்கண்ணே, எடுக்க சொன்னேன். இன்றைக்கி வந்து சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, இன்னும் எடுத்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நான் தொடர்ந்து வந்து பொதுமக்களுக்கு உழைப்பதாக தான் சட்டமன்ற உறுப்பினராக ஆனேனே தவிர இவர்களுடைய பேச்சுக்களாம் நான் கேட்பதற்கு ஆளாக இல்லை. நான் இன்னும் இந்த நேரத்தை சஸ்பெண்ட் பண்ணதால் சொல்கிறேன், இல்லை என்றால் இது ஒரு பிரச்சனையே கிடையாது. அமைப்புச் செயலாளர் ஆர்எஸ் பாரதியிடத்தை போய் சொன்னேன், நான் கிட்டத்தட்ட வந்து 50 ஆண்டுகள் வந்து அந்த திராவிட கட்சியிலே இருந்திருக்கிறேன். ஒன்று வந்து முன்னாள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களிடத்திலே 25 ஆண்டுகள் இருந்திருக்கிறேன். அதே போன்று ஜானகம்மாள் இடத்திலும் இருந்திருக்கிறேன். அதே போன்று இந்த தினத்திலே இன்னும் 25 ஆண்டுகள் கலைஞர் இடத்திலும் MK ஸ்டாலின் அவர்களிடத்திலும் நான் இருந்தேன். ஆனால் இந்த தினத்தில் எனக்கு வந்த நிலைமை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். தமிழ் கடவுள் முருகனை பேசிய தாக்கி தவறான ஸ்டாலின் அவர்கள் அவங்களை கண்டிக்கணும். நான் டிஎம்கே இருக்கேன், எனக்கு வந்து நான் வந்து இந்த திராவிட கட்சி இருந்தாலும் 2 முறை பாலாலயம் செய்து பாரதவாஜேஸ்வரர் கோயில் என்கின்ற ஒரு கோயிலில் திருப்பணி செய்திருக்கின்றேன் 2 முறை. ஆனால் இந்த தினத்தில் என்னை பார்த்து கேட்கிறார்கள், என்னப்பா உங்கள் தலைவர் பேசுகிறாருன்னு சொல்லி, அதுக்காக அந்த இது சொல்கிறேன். இது ரெண்டாவது அடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி தேர்தலை உள்கட்சி தேர்தலை நடத்த வேண்டும். ஏன் நடத்தாமல் இருக்கிறீர்கள் என்பதை இதே போன்று கிட்டத்தட்ட நான் இப்போ போய் சேர்ந்த 25 ஆண்டுகளிலே இது போன்ற ஒரு தேர்தலில் நடத்தாமல் இருக்கிறார்கள் என்பதை தான் நான் கேட்க விரும்புகின்றேன். கிட்டத்தட்ட 2014 நான் தலைமை இது நான் வந்து சென்னை மேற்கு மாவட்டத்திற்கு பொறுப்பாளர் நியமிக்க வேண்டும் என்று கேட்டு நான் போட்டிப்படுமா என்று கேட்டேன். அப்பொழுது ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள், இது போன்று வந்து தலைவருக்கு தேர்தல் கூட வந்து கட்சி உறுப்பினர் தான் போட்டு போடணும்னு சொன்னார். ஆனால் அப்போ வந்து தலைவர் வந்து கேட்டால் நீ கட்சியில் நிற்கிறியே, அவர் கேட்டு தான் நின்ன கட்சியில் வந்து தலைவர் வந்து நீங்கள் வந்து தலைவர் கேட்டால் என்ன சொல்லுன்னு கேட்டார். சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள் கூகா செல்வம் நான் சொன்னால் கேட்பான்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். ஒரு 5 நிமிடத்தில் கோபாலபுரத்துலேருந்து அரிவாளத்துக்கு வராரு. அரிவாளத்துக்கு வரும்பொழுது என்னை கூப்பிட்டாங்க, ஒரு ஸ்டாலின் அவர்களும் வந்தாங்க என் கூட. அப்போ என்ன பண்ணாங்கனாக்கா என்னை வந்து தலைவர் கேட்டார், கூகா நான் சொன்னால் கேட்பியான்னு சொல்லி. அதாவது ஜனநாயகம் பாருங்கள், கூகா நான் சொன்னேன், அதாவது கூகா நான் சொன்னேன் கேட்பேனாக்கா கண்டிப்பாக கேட்பேன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். இல்லை, இது மாதிரி வந்து 15 வருஷமாக உடல்நல வந்து முடியாமல் இருக்குன்ற ஜெய அன்பன் வந்து திரும்பி 5 வருடம் இருக்கணும்னு சொல்லி கேட்குறாரு. சரி, நான் இருக்கட்டோன்னு சொன்னேன். அப்படியும் சொன்னேன், நான் இது வந்து ஏடிஎம்கேலேருந்து நான் வரல, நான் வந்து டிஎம்கேலேருந்து ஜானகம்மா கூட இருந்துட்டு 25 வருஷமாக அங்கே இப்போ இருந்துட்டு ஜானகம்மா சொன்னதால தான் திமுக சேர்றேன். அதனால் வந்து அவர் மாதிரி வந்து சொல்கிறத வந்து அவர் வந்து ஒரு டீஸ் பண்ணுறதை வந்து விட சொல்லணும்னு சொன்னேன், அவ்வளோதான். அப்புறம் என்ன பண்ண சொல்லி ஸ்டாலினை பார்த்து கேட்குறாரு, ஆமாம்ப்பா நான் எவ்வளோ சொன்னால் அவன் கேட்க மாட்டேன்றான் பண்ண சொல்லி என்னை அந்த தேர்தலில் நிற்க வச்சா நிற்க வைக்காமல் மறுத்தாங்க. இப்போ அவர் இறந்ததால் நான் வந்து பொறுப்பு கேட்டேன். கேட்டதை விட 3 நாளுக்கு பொறுத்துக்குள்ள கேட்பாங்கன்னு சொல்லி நான் ஒரு லெட்டர் பண்ண கொடுத்து அத்தோ ஒதுக்கிட்டேன். அப்புறம் வந்து திரும்ப வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாரு, அந்த சிட்டஸ் என்ற ஒரு பொறுப்பாளர் நியமிக்கும் போது செல்வன் அந்த மாதிரி அவர் நியமிச்சுட்டானாரு. சரி, நியமிச்சா அப்புறம் அதே மாதிரி தான் இருப்பேன்னு சொன்னேன். ஆனால் வந்து இப்போ ஒரு பிள்ளைகள் வாரிசாக இருக்கக்கூடிய இந்த நாட்டில் தலைவர் சொன்னார்,
பிள்ளை சொன்னார், தந்தை சொன்னார், பிள்ளை சொன்னார், இப்பொழுது வந்து அவருடைய பேரன்ட்ஸ் சொல்லக்கூடிய அளவுக்கு இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. அது எல்லாம் குடும்ப இப்போ வந்து வாரிசு அரசியல் போய் இப்போ குடும்ப அரசியலாக மாறிக்கிட்டு இருக்கிறது என்பதை நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். திமுக வந்து 55 வயதுக்கு மேல் இருக்கிறவங்களாம் வந்து தயவுசெய்து கட்சியில் இருக்காதிங்கப்பா, எனக்கு வந்து நம்ம உங்களுக்கு வரும். அதிகமா எங்க கூட இருக்கவங்க அதிகமா வந்து சேருவாங்க கண்டிப்பா. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் வந்து இதெல்லாம் வந்து யோசனை பண்ணி இந்த எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியிலே வந்து சேர வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெற்று நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். அவர் பிஜேபியில சேரல, ஆனால் பிஜேபி ஆட்சி நடத்துகிறது ஊழலற்ற ஆட்சி, நேர்மையான ஆட்சி நடத்துவதை பாரத பிரதமர் அவர்களை பாராட்டுகிறார். இந்த நேரத்தில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் பிஜேபியில் சேரவில்லை, ஆனால் என்னை போன்ற மூத்த கட்சிக்காரர்களும் நீண்ட காலமாக அரசியலில் இருக்கிற கு கா செல்வம் போல இருப்பவர்கள் வெளியேறுவதற்கு காரணம் அவர்கள் குடும்பத்திலே இருக்கின்ற மகன், மருமகன், பேரன் அவர்கள் கட்சி நிர்வாகிகளை மதிக்காததனால். அதே போல காங்கிரசின் பிஜேபியை பொறுத்தவரை நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி, ராகுல் காந்தி போன்ற அந்த குடும்பத்திலிருந்து வருகின்ற ஆட்சியை பிஜேபி எப்படி எதிர்க்கிறதோ அதே போல தமிழ்நாட்டில் குடும்ப ஆட்சி, குடும்பத்தினர் கட்சியை நடத்துவதை பிஜேபி தமிழ்நாடு மாநில பிரிவு கடுமையாக எதிர்க்கும். இரண்டாவதாக, ராமபிரான் இன்றைக்கே தமிழ்நாட்டிற்கு ஒரு வழிவகை செய்துவிட்டார். ஒருவரை கொண்டு வந்து நம்மிடம் ஒப்படைத்திருக்கிறார். இது போல பல நன்மைகள் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். அதிருப்தியாளர்கள் அத்தனை பேரும் உடனடியாக காலந்தாழ்த்தாமல் நல்லாட்சி தருகின்ற உலகத்தினுடைய பெருமையை, இந்தியாவினுடைய பெருமையை உலகத்தில் நிலைநாட்டுவ பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்த திமுகவில் இருக்கின்ற அதிருப்தியாளர்கள் உடனடியாக கமலாலயத்துக்கு பிஜேபி அலுவலகத்தில் வர வேண்டும் என்று உங்கள் மூலமாக அவர்களுக்கு நான் எனது கோரிக்கையை வைக்கிறேன். ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட்.